Jesus, 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 Yeshua, 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 Yeshua. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஜெபத்தில் இணைகிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். நிச்சயமாகவே என் தேவன் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா பிசாசுகளையும் எல்லா சாத்தானின் தொந்தரவுகளிலும் இருந்து என் தேவன் உங்களை விடுவிப்பார். விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நீங்கள் என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே விடுதலையை பெற்றுக் கொள்ளுவீர். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அவன் பெற்றுக் கொள்ளும்படி அவரை இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் அனுப்பினவரை நாம் விசுவாசிக்க வேண்டுமாம். அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. இந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை உங்களை அது ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. நிச்சயமாகவே இந்த நேரத்திலும் இந்த ஜபத்தை கேட்கிற இந்த விசேஷித்த ஜபத்துல இணைகிற உங்கள் வாழ்க்கை மறுரூபமாக்கப்படும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, என் இயேசு உங்களுக்குள் இறங்கி அவர் கிரியை செய்வார். உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர் அல்லேலூயா. இந்த நேரத்திலும் உங்கள் உள்ளத்தின் ஆழத்துக்குள் அவர் இறங்குவார். உங்கள் சரீரத்துக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கிற எப்படிப்பட்ட பிசாசின் கிரியைகளையும் அவர் மேற்கொள்ளுவார். நீங்கள் செய்ய வேண்டியது விசுவாசித்து அவருக்கு இடம் கொடுக்க வேண்டியது. ஆண்டவரே, இயேசுவே என் வாழ்க்கைக்குள் வாரும். என் சரீரத்தை முழுவதுமாக நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் மூன்றும் உமக்கே சொந்தமையா என்று நீங்கள் சொல்லி இந்த உன்னதரை நீங்கள் அழைக்கிற பொழுது அவருடைய மகிமை உங்களுக்குள் இறங்கும். இயேசுதான் என் இரட்சகர், அவரே என் மீட்பர், அவரே என் விடுதலை கண்மலை, அவர் என்னை விடுதலையாக்குகிறவர். நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய ஆவி என் மேல் இறங்கும். எனக்குள் இருக்கிற அந்தகார கிரியைகளை, எனக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கிற பிசாசுகளை என் வாழ்க்கையிலே நான் செழிக்க முடியாதபடி, உயர முடியாதபடி என்னை வேதனைப்படுத்துகிற வியாதியினாலும் பலவீனத்தினாலும் பயமுறுத்துதலினாலும் இச்சையினாலும் என்னை கெடுக்க வருகிற எல்லா பிசாசுகளையும் ஒழித்து போட இந்த இயேசு போதுமானவர் என்பதை நான் விசுவாசித்து அவரை இப்பொழுதும் நான் எனக்குள் ஏற்றுக்கொள்ளுகிறேன். என்னையே முழுவதுமாக நான் தருகிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் இந்த நேரத்திலே உன்னதமான இந்த தேவனை நோக்கி பார்ப்பீர்களோ இந்த விசேஷித்த வல்லமை உங்க மேல இறங்கும். என் தேவ ஆவியானவர் உங்களுக்குள் இறங்கி கிரியை செய்வார். உங்களுக்குள் மறைந்திருக்கிற பிசாசுகள் ஒவ்வொன்றாக உங்களை விட்டு வெளியேறும். அவைகள் இந்த ஜபத்தை கேட்கிற பொழுது அவைகளால் உங்கள் சரீரத்திலே இருக்க முடியாது. அவைகள் உங்கள் சரீரத்தை விட்டு விலகியே தீர வேண்டும். வார்த்தை வல்லமையுள்ளது. நான் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை கொண்டு பேசுகிறேன். உங்களுக்குள் இருந்து உங்களை அலைக்கழிக்கிற எந்த பிசாசுகளும், உங்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற எந்த சத்துருக்களும், இதுதான் என் வீடு, நான் இவளுக்குள் தங்கியிருப்பேன், இவளை விட்டு நான் போக மாட்டேன், நான் இவனுக்குள் இருப்பேன், இவனை விட்டு நான் ஒருபோதும் வெளியே போக மாட்டேன் என்று வைராக்கியமாக இருக்கிற பிசாசுகளும் கூட இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது உன்னை விட்டு வெளியேறும். அது காரணம், நான் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லவர், அவர் பிசாசின் தலையை நசுக்கினவர், பாதாளத்தை வென்றவர், மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர் அவர். அவர் யூத ராஜ சிங்கம் அவர். அல்லேலூயா. கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க மேல தேவ மகிமை இறங்கட்டும். தேவன் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று எபேசியர் 4:20
27 வாசிக்கிறோம். அல்லேலூயா. எப்படி அவன் செயல்படுகிறான் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் சுட்டிக்காட்டுகிற வேத வசனம் என்ன தெரியுமா? யாக்கோபு 4:7, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆனால் அதே வசனத்தின் முன்பகுதி நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சரியாய் சொல்லுகிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பிசாசுக்கு இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே நீங்கள் ஒரு பொறுத்தனையாக நீங்கள் பேச வேண்டும், நீங்கள் பொறுப்பாளராக இருக்க வேண்டுமாம். பிரியமானவர்களே, சாத்தானின் ராஜ்யத்துடன் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளுவதில்லை என்று நீங்கள் தேவனுடன் உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று இப்பொழுதும் நான் உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். மந்திரங்கள், சூனிய வித்தை மற்றும் நவீன காரியங்கள் இவற்றை குறித்த படங்களை பார்ப்பதையோ புத்தகங்களை படிப்பதையோ சேர்த்துதான் நான் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, குறி சொல்லுகிற இடத்திற்கு நீங்கள் போகாதிருங்கள். தேவன் அருவருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் தொடாதிருங்கள். நிச்சயமாகவே என் தேவன் உங்களை விடுதலை அளிப்பார். இந்த நேரத்திலும் கூட பிசாசின் கட்டுகளில் ஒருவேளை நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், எனக்கு சரியாய் தூக்கம் வருவதில்லை, தூங்குகிற பொழுது நான் அசுத்த ஆவிகளுடைய கிரியைகளை நான் பார்க்கிறேன், என்னை தூங்க விடாதபடி என்னை அது அலைக்கழிக்கிறது, என் அருகில் யாரோ நிற்பது போல இருக்கிறது, என்னை அது போராடி ஜெயிப்பதற்கு அது முயற்சி செய்கிறது, எனக்குள் இருந்தது என்னை ஆட்சி செய்கிறது, என்னை பாவத்தில் என்னை விழப்பண்ணுகிறது, அருவறுப்பான பாவங்களை எனக்குள் அது திணிக்கிறது, எனக்குள் கோபத்தையும் எரிச்சலையும் அது கொண்டு வருகிறது, எனக்குள் பொறாமையையும் பெருமையும் அது எனக்கு கொண்டு வருகிறது. என்னை இந்த சத்துருவின் பிடியிலிருந்து, இந்த பிசாசின் பிடியிலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே என் இயேசு உங்களுக்காக இந்த நேரத்தில் இறங்குவாராம். என்னோடு இணைந்து ஜெபிக்க ஆயத்தமாகுங்கள் பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களை பலப்படுத்தட்டும். பிரியமானவர்களே, தேவ கோபத்தை நாம் தவிர்த்து விட வேண்டும் என்றும் வேதம் சொல்கிறது. வெகுநாள் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள் இஸ்ரவேல் மக்கள் நுழையும் போது தேவன் இந்த எச்சரிப்பின் வார்த்தைகளை சொன்னார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு குடியிருக்கும்படி கொடுக்கும் பட்டணங்கள் ஒன்றில் பேலியாளின் மக்களாகிய துஷ்ட மனிதர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் அறியாத வேற தேவர்களை சேவிக்க போவோம், வாருங்கள் என்று தங்கள் பட்டணத்தின் குடிகளை ஏவினார்கள் என்கிற செய்தியை கேள்விப்படும் பொழுது, நீ நன்றாய் விசாரித்து கேட்டு ஆராய்ந்து அப்படிப்பட்ட அருவறுப்பான காரியம் உன் நடுவே நடந்தது மெய்யும் நிச்சயமும் என்று காண்பாயானால், அந்த பட்டணத்தின் குடிகளை பட்டய கருக்கினால் வெட்டி அதையும் அதிலுள்ள யாவற்றையும் அதன் மிருக ஜீவன்களையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணி அதில் கொள்ளையிடப்பட்டதையெல்லாம் அதன் நடு வீதியிலே கூட்டி உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்று அந்த பட்டணத்தையும் அதில் கொள்ளையிடப்பட்ட யாவற்றையும் முழுவதும் அக்கினியினால் சுட்டெரிக்க கடவாய். அது இனி கட்டப்படாமல் நித்திய மண்மேடாயிருக்க கடவுது. சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நீ கை கொண்டு உன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால், கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவாராம். சர்வ வல்லமையுள்ள தேவன் சாபத்தீடானவைகளை அழிக்கும்படி மட்டும் சொல்லவில்லை, அவை உன் கைகளில் இருக்க வேண்டாம், அவைகளை திரும்ப தொடக்கூடாது என்கிறார். தேவன் அருவருக்கிற எந்த பொருளையும் தொடவோ அவருக்கு பிரியமில்லாதவைகளை செய்யவோ கூடாது. நாம் அவருக்கென்று முழுமையாக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது பிரியமானவர்களே,
மந்திரவாதங்களை செய்கிற ஜனங்களிடமிருந்து முற்றிலும் நாம் விலகி இருக்க வேண்டும். அவர்களோடு ஒரு கப் காபி கூட குடிக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள், அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இந்த வசனத்தின் இறுதியில் அதை முத்தரிக்கும்படியாக தன்னுடைய கையெழுத்தை போடுகிற நம்முடைய பரம தகப்பனை கவனியுங்கள் பிரியமானவர்களே. உங்கள் மேல் தேவ கோபம் வராமல் இருக்க வேண்டுமானால் பிசாசின் கிரியைகளுக்கு விலகியிருங்கள். தேவன் எச்சரிக்கிறார், அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் பின்தொடர்ந்து சோரம் போக எந்த ஆத்துமா அவர்களை நாடுகிறானோ அந்த ஆத்துமாவுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போக செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாராம். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டுமாம். ஹல்லேலூயா. இதை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவஜனமே, குறி சொல்லுகிறவன், நாள் பார்க்கிறவன், மந்திரவாதி, செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவன் ஆகிய இவர்களை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு சொல்லுகிறாராம். இதை கேட்டுக் கொண்டிருக்கிறவர் தேவஜனமே, இப்பொழுது தேவ வல்லமை உங்கள் மேல இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வார்த்தையை கேட்ட நீங்கள் தைரியமாக இருங்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் இப்பொழுதும் தேவ மகிமைக்காக காத்து நிற்கிற இந்த நேரத்திலே என் தேவன் உங்களை நிரப்புவாராக. பொல்லாத பிசாசின் கிரியைகள் இப்பொழுது உங்களை விட்டு வெளியேறத்தக்கதாக உங்களுக்குள் ஒரு தைரியத்தை வரப்பண்ணுங்கள். நான் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான் என்று சொல்லுங்கள். இயேசுவே, நான் உம்முடைய பிள்ளை என்பதை நான் விசுவாசிக்கிறேன். யோவான் 1:12-13 வசனத்தின்படி ராஜா நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது தேவ மகிமை உங்களை நிரப்பட்டும். வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. இப்பொழுதே தெய்வீக மகிமை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க் யூ ஜீசஸ். வல்லமையுள்ள என் இயேசுவின் நாமம் இப்பொழுது மகிமைப்படத்தக்கதாக, தேவ வல்லமை வெளிப்படுவதாக சுவாமி. வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல் ஒரு வல்லமை இறங்கட்டும், ஒரு விசுவாசம் உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, சாத்தான் என்கிறவனுக்கு ஒரு பெயர் சிங்கம். அவன் சிங்கத்தை போல, அவன் உண்மையான சிங்கம் அல்ல, அவன் சிங்கத்தை போல செயல்படுகிறவனான் என்று 1 Peter 5:8 வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12:9 சொல்லுகிறது, சர்ப்பம், அதாவது அவன் பெயர் சர்ப்பம், அவன் பாம்பை போல கிரியை செய்கிறவன். அல்லேலூயா. சர்ப்பத்தை போல வேலை பார்க்கிறவன். வெளிப்படுத்தின விசேஷம் 12:13 சொல்லுகிறது, வலு சர்ப்பம் என்று அவன் குறிப்பிடப்படுகிறான். ஆனால் தேவன் சொல்லுகிறார் சங்கீதம் 91:13, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நீ மிதித்து போடுவாய். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். எப்படிப்பட்ட அற்புதமான வார்த்தை பாருங்கள். இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தைகளில் வாக்கு பண்ணி இருக்கிறதினாலே நீங்கள் இதை நம்பலாம் பிரியமானவர்களே. சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று Luke 10:19 தேவன் சொல்லுகிறார். தேவனுடைய வாக்கு தத்தங்களை உரிமையாக்கிக் கொள்ளுங்கள். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சேட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள். ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் என்ற 4 வார்த்தைகளே உங்கள் வெற்றியின் திறவுகோல், உங்கள் வெற்றியின் திறவுகோல். என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீங்கள் தேவனுக்குரிய மகிமையை செலுத்தி பயபக்தியுடன் இருந்தால் நீங்கள் பிசாசை குறித்து ஒருபோதும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லையா. ஹல்லேலூயா. இப்பொழுது வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோட தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். வல்லமையுள்ளவருடைய நாம மகிமைப்படும். தேவ வல்லமை இப்பொழுது உங்கள் மேல் இறங்கும். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதை புரிந்து கொண்டால் அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லக்கூடிய அதிகாரம் உங்களுடையதாகும் பிரியமானவர்களே. உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை உங்கள் நினைவில் வையுங்கள். இப்பொழுது உங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சாத்தானே பார்த்து சொல்லுங்கள், சாத்தானே உன் மூட்டை முடிச்சுகளை எடுத்துக்கொண்டு ஓடு, நீ ஓடு என்று சொல்லும் நேரம் இந்த நேரம். இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற
இந்த நேரம் பிசாசை துரத்தும் நேரம், உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யக்கூடிய பிசாசை துரத்தும் நேரம் இது. உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற செய்வினை பிசாசுகள், மந்திர சூனிய பிசாசுகள், சபிக்கப்பட்ட ஆவிகள், அல்லேலூயா, எந்த இருளின் அந்தகார கிரியைகளும் உங்களுக்கு விரோதமாக செயல்பட முடியாது என்று நான் சொல்லுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். வல்லமையுள்ள என் தேவனுடைய நாமம் இந்த நேரத்திலே மகிமைப்படுவதாக சுவாமி. தேவ வல்லமை இப்பொழுது ஹல்லேலூயா உங்கள் மேல் இறங்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இயேசுவின் நாமத்திலே வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ மகிமை இறங்கட்டும், ஒவ்வொரு மேலும் தேவ மகிமை இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தைகளில் வாக்கு பண்ணியிருக்கிறதுனாலே நீங்கள் இதை நம்பலாம். என்ன சொன்னேன்? சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளும் அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். தேவனுடைய வாக்கு தத்தங்களை உரிமையாக்கிக் கொள்ளுங்கள். ஆனாலும் ஆண்டவர் சொன்னது போல அவருடைய நாமத்துக்கு பயப்படுகிற உங்களை என் ஆண்டவர் நிச்சயமாகவே அவர் இந்த நேரத்திலே அவர் விடுதலையாக்குவார். இயேசுவே, என் வாழ்க்கைக்குள் வாரும், என்னை விடுதலையாக்கும், நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்லி பாருங்க. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, வல்லமையுள்ள உம்முடைய நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். தேவ வல்லமை இந்த நேரத்தில் இறங்கட்டும் அப்பா. பொல்லாத பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியேற கடவுது. வார்த்தையை கேட்டுக்கொண்ட இந்த நேரத்தில் தானே அப்பா உம்முடைய பிள்ளைகள் விடுதலைக்காக ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே வல்லமை வெளிப்படட்டும், மகிமை இறங்கட்டும். வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் கிரியை செய்து கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகள், பிசாசின் கிரியைகள், தந்திரங்கள், மந்திரங்கள், மாந்திரிக கட்டுகள், பில்லி சூனிய ஆவிகள், ஏவல் பிசாசுகள், எப்படிப்பட்ட கிரியைகளும் இப்பொழுது அழிக்கப்பட்டு போகட்டும். அதன் தந்திரங்கள் முறியடிக்கப்பட்டு போகட்டும். அதன் செயல்பாடுகள் முற்றிலுமாக கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிசாசின் கிரியைகள் கட்டப்படுவதாக. வலு சர்ப்பத்தின் ஆவிகள் கட்டப்படுவதாக. சர்ப்பத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. வல்லமையுள்ள என் தேவனுடைய நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். உன்னதமான தேவனுடைய மகிமைக்கென்று பேசுகிறேன். பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியேற கடவுது. எப்படிப்பட்ட பிசாசுகளும் இந்த நேரத்தில் பிள்ளைகள் மேல் செயல்படக்கூடாது. அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேற கடவுது. பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவருக்கும் இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே பொல்லாத பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். அருவறுப்பின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். சிந்தையை கெடுக்கிற பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். மகத்துவமுள்ள என் தேவனுடைய நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். குடும்பங்களை கெடுக்கிற சத்துருக்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகி போக கடவுது. மகிமை இறங்கட்டும் அப்பா. உன்னதத்திலிருந்து ஒரு வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத ஆவிகள் வெளியேற கடவுது இயேசுவின் நாமத்தினாலே. ரிபா ஷாமா லா ராதா லபா ஷிக்கலபரி மௌ ஷதலப ராதலத ஷிக்கலதி மீ ஷீமி லெதரதலபா ஷா ஷிக்கலதி அன்சுனதி பிரபலபஷி வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். அசுத்த கிரியைகள் விலகி போக கடவுது. குடும்பத்தில் செழிப்பு வர முடியாதபடி, ஆசீர்வாதங்கள் வர முடியாதபடி தடை செய்கிற பிசாசுகள் வெளியேற கடவுது. வியாதியை கொடுக்கிற, பலவீனத்தை கொடுக்கிற எந்த ஒரு பிசாசுகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியேற கடவுது. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது வயிற்றுக்குள் கிரியை செய்கிற பிசாசுகள், மறைந்திருக்கிற பிசாசுகள், அல்லேலூயா, தலை பகுதியிலே பின் பகுதியிலே வலியை கொடுக்கிற பிசாசுகள், சைனஸ் போன்ற பிரச்சனைகளை கொடுக்கிற பொல்லாத ஆவிகள், அல்லேலூயா, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியேற கடவுது. சர்ப்பங்கள் வெளியேறட்டும். வயிற்று பகுதியிலிருந்து சர்ப்பங்கள் வெளியேறட்டும் அப்பா. ரீமா ஷாதல அவர் ரக்கல அதியான் சுனதுவி. பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில்
நாமத்திலே உன் கிரியைகளை நான் முறியடிக்கிறேன். பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. சபிக்கப்பட்ட பிசாசே, குடும்பத்திலே ஹல்லேலூயா கேடுகளை கொண்டு வரக்கூடிய பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில் வெளியேற கடவுள். வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில்தானே தேவனுடைய மகிமை இறங்கி தொடட்டும் அப்பா. கட்டுகள், என்னென்ன கட்டுகளில் பிள்ளைகள் பிடிபட்டு இருக்கிறார்களோ அத்தனை கட்டுகளும் இப்பொழுது அறுக்கப்பட்டு போகட்டும் அப்பா. ஹல்லேலூயா, தவறான எண்ணங்கள், விபச்சார எண்ணங்கள், வேசித்தன எண்ணங்கள், சிந்தையை கெடுக்கிற எந்த ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேற கடவுள். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுக்க வருகிற எந்த கிரியைகளும் இப்பொழுது செயல்படக்கூடாது. எந்த பொல்லாத கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேற கடவுள். சரீரத்தை விட்டு வெளியேற கடவுள். ராஜா, நான் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு என் இயேசு நீர் அற்புதத்தை செய்வீர். எங்கள் யூத ராஜ சிங்கம், இப்பொழுதே நீர் சத்துருவின் தலையை நசுக்குகிறீர் அப்பா. பொல்லாத ஆவிகளை நசுக்குகிறீர். அக்கினி உன்னதத்தில் இருந்து ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும், உள்ளங்கால்களில் ஊற்றப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உச்சந்தலையில் ஊற்றப்படட்டும், அக்கினி ஊற்றப்படட்டும். பட்சிக்கிற அக்கினியாய் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்குவாராக. பிசாசுகளின் கிரியைகளை அழித்து போடுவாராக. பலவீனங்களையும் வியாதிகளை கொடுக்கிற பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறக்கடவது. வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே இயேசுவே, என் சரீரத்துக்குள் வாரும், என்னை முழுவதுமாக என்னை ஆட்கொள்ளும். என் ஆவி ஆத்மா சரீரம் உமக்கே சொந்தம். என் முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு நான் உமை நேசிக்கிறேன் சொல்லி பாருங்க. என் முழு இருதயத்தோடு உமை நான் நேசிக்கிறேன் அப்பா. உமையே நான் நேசிப்பேன். நீரே என் கண்மலை, என்னை விடுதலை ஆக்கும். இந்த பிசாசின் போராட்டத்தில் இருந்து, இந்த சர்ப்பத்தின் கிரியைகளில் இருந்து, இந்த சாப பிசாசுகளிடம் இருந்து, இந்த விக்கிரக ஆவிகளிடம் இருந்து என்னை விடுதலை ஆக்கும். ஏவல் பிசாசுகளிடம் இருந்து என்னை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டே இருங்கள். வல்லமை வெளிப்படுகிறது. உங்களை அண்டி இருக்கிற, உங்களை சுற்றி இருக்கிற கிரியைகள், உங்களுக்குள் இருந்து வேலை பார்க்கிற பிசாசுகள் உங்களை விட்டு அது வெளியேறுகிறது. விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தை உச்சரியுங்கள். இயேசுவே என்னை விடுதலை ஆக்கும், இயேசுவே என்னை விடுதலை ஆக்கும். நன்றி அப்பா. இந்த நேரத்திலும் என் தேவனுடைய மகிமை இறங்கட்டும், அதிகம் அதிகமாக இறங்குவதாக. பொல்லாத ஆவிகள் வெளியேறணும் இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட கிரியைகளும் இப்பொழுது முறியடிக்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தில் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. சத்துருவின் கிரியைகள் முழுவதுமாக அழிக்கப்பட்டு போகட்டும். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், ஹல்லேலூயா. பொய்யின் ஆவிகள் வெளியேறட்டும். அப்படிப்பட்ட பலவான்களும் இப்பொழுது கட்டப்படட்டும். எரிச்சலின் ஆவிகள் வெளியேற கடவுது. ஹல்லேலூயா. எதற்கெடுத்தாலும் பொய் பேசுவது, ஹல்லேலூயா, எரிச்சல் படுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். அஞ்சனம் பார்க்கும் ஆவிகள் வெளியேறட்டும். தாறுமாறான பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விபச்சாரத்தின் ஆவிகள் வெளியேற கடவுது. ஒடுங்குகிற, ஒடுங்கின ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பலவீனப்படுத்துகிற ஆவிகள், சரீரத்தை பலவீனப்படுத்துகிற பொல்லாத பிசாசை இயேசுவின் நாமத்தில் வெளியேறந்து நான் கட்டளையிடுகிறேன். ஊமையும் செவிடுமான ஆவியே இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே பயமுறுத்துகிற பொல்லாத பிசாசை, பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளின் சரீரத்தை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதியினால் ஸ்திரப்படுவாய், திகிலுக்கு தூரமாவாய். பயம் உன்னை அணுகுவதில்லை, பயம் உன்னை அணுகுவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். பயமுறுத்துகிற பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும், வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சத்துருக்களினின்றும், நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளினின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு இந்த தேவனை நோக்கி பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. உன்னதமான அந்த சிலுவையை நோக்கி பாருங்கள். சிலுவையிலே இயேசு சத்துருவின், பிசாசின் தலையை நசுக்கினாராம். ஓ தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். உங்கள் குடும்பத்தில் விடுதலை
விடுதலை உண்டாகட்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினானா. இயேசுவின் நாமத்துல ரஜா, இப்பொழுதே குடும்பங்கள் மீட்கப்படட்டும் அப்பா. குடும்பத்திற்குள் காணக்கூடிய அத்தனை பொல்லாத ஆவிகளும் வெளியேறட்டும். இது பிசாசுகளை துரத்தும் நேரமாக மாறட்டும். பிசாசுகளை துரத்தும் நேரமாக மாறட்டும். அப்பாலேபோ சாத்தானே, அகந்தையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேற கடவுது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாராம். பயத்தின் ஆவிகள் இப்பொழுது வெளியேறுவதற்காக நன்றி. அகந்தையின் ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அடிமைத்தனத்தின் ஆவிகள் இப்பொழுது வெளியேறட்டும். பொல்லாத பிசாசுகள், அடிமைப்படுத்தியிருக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்துல வெளியேற கடவுது. அல்லேலூயா. போதை பொருட்களுக்கு பெரும் தீனி, சூதாட்டம், வீணான பொருட்களை வாங்கி அல்லேலூயா செலவு செய்கிறது, வேசிகளுடன் உறவு வைத்துக் கொள்ளுகிறது. அல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். அல்லேலூயா. வெறுப்பு, பெற்றோருக்கு எதிரான செயல்பாடுகளை செய்கிற குருட்டு ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியேற கடவுது. அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அகந்தை, அகந்தையின் பிசாசுகள் வெளியேறட்டும். வேதம் சொல்லுகிறது, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. பிசாசானவன் மேட்டிமை கொண்டபடினாலே அவன் தள்ளப்பட்டு போனான். இசப்பா இந்த நேரத்திலும் அப்பா, அல்லேலூயா, பெருமையின் ஆவிகள், அகந்தையின் ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அந்தி கிறிஸ்துவின் கிரியைகள் வெளியேறப்படட்டும். இப்பொழுது பொல்லாத பிசாசுகள், மறைந்திருக்கிற அத்தனை கிரியைகளும் வெளியேறட்டும். வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ மல்லவை இப்பொழுது இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. இயேசுவின் வல்லமை இறங்கட்டும். சொல்லுங்க, அப்பாலே போ சாத்தானே, என்னை விட்டு விலகிப்போ. இனி நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இனி நான் அகந்தையானவைகளை பேச மாட்டேன் சொல்லுங்க. அல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி. தேவையில்லாத வார்த்தைகளை நான் பேச மாட்டேன். மற்றவர்களை சபிக்க மாட்டேன். ஓ ரீபா ஷாபலா வரைக்கால தியான் துணதி. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க் யூ ஜீசஸ். மகிமை இப்பொழுது இறங்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதற்காக நன்றி, நன்றி அப்பா. விடுதலை கொடுக்கிறீர், உமக்கு நன்றி. நான் விசுவாசிக்கிறேன். அற்புத வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். சத்ருவின் கிரியைகளை முறியடிக்க என் தேவ வல்லமை இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. அல்லேலூயா. பிசாசுகள் வெளியேறுவதற்காக நன்றி. இனி மந்திரங்கள் செயல்படாதே போவதாக. அல்லேலூயா. தந்திரங்கள் செயல்படாதே போவதாக. இருள் முழுவதுமாக நீங்கி போகட்டும். வெளிச்சம் வீட்டுக்குள் பிரகாசிக்கட்டும். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி என் இயேசு ஒருவரே. அமராஜா, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிறவர், மங்கி எரிகிற திரிய அணையாத என் ஆண்டவர். இப்பொழுதே இந்த யூத ராஜ சிங்கமாய் என் ஆண்டவர் அப்பா, பிள்ளைகளை நீர் விடுதலை ஆக்குகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கட்டுகளில் அகப்பட்ட ஒவ்வொரு கட்டுகளையும் அவிழ்க்கிறீர், உமக்கு நன்றி அப்பா. அல்லேலூயா. இனி பிசாசுகள் குடியிருக்கும் வீடு அல்ல. ஒவ்வொரு பிள்ளைகளின் சரீரமும் இனி பிசாசுகள் குடியிருக்கும் வீடுகள் அல்ல. இனி தேவன் தங்கி இருக்கும் அது ஆலயமாக மாறுகிறது. தேவன் வாசம் செய்யும் ஆலயமாக மாறுகிறது. விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு சொல்லுங்க, இயேசுவே, என் சரீரம் உம்முடைய ஆலயமாகட்டும், என் சரீரம் உம்முடைய ஆலயமாகட்டும். இனி எனக்குள் காணப்படுகிற இந்த பிசாசுகள் என்னை நெருங்க முடியாது என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி பாருங்க. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவே, உம்மையே நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். என்னை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய தூய ஆவியை, உம்முடைய பரிசுத்த ஆவியை எனக்கு தந்து என்னை நித்தமும் நடத்துவீராக, என்னை பலப்படுத்துவீராக, உன்னதங்களின் மகிமையினால் என்னை நிரப்புவீராக. ராஜ்யங்கள் எனக்குள் செயல்படட்டும். கர்த்தருடைய ராஜ்யம் வல்லமை எனக்குள்ளிருந்து செயல்படட்டும். என்னை எடுத்து பயன்படுத்தும் அப்பா. உமையே நம்பி இருக்கிறேன். என்னை முழுவதுமாக உமக்கென்று தருகிறேன் என்று சொல்லி பாருங்க. அல்லேலூயா. சிலுவையிலே நீர் எனக்காக செய்து முடித்தீர் அதை நான் நம்புகிறேன். இயேசப்பா, சிலுவையில் ரத்தம் சிந்தி என்னை மீட்டுக் கொண்டீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அந்த இரத்தத்தின் பெருந்துளிகள்
என் இருதயத்தில் விழட்டும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு என்கிற நாமம் என் மேல் பொறிக்கப்படட்டும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசுவே இப்பொழுதே விடுதலை, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை. சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே, பொல்லாத ஆவிகள் வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே, குடும்பங்களை கெடுக்கிற பிசாசுகள் வெளியேறுகிறது. ஹல்லேலூயா. அருவருப்பின் ஆவிகள் வெளியேறுகிறது. கீழ்ப்படியாமல் இருக்கிற பிசாசுகள் வெளியேறுகிறது. அகந்தையான பிசாசுகள் வெளியேறுகிறது. பெருமையின் பிசாசுகள் வெளியேறுகிறது. ஹல்லேலூயா. பொய்யின் ஆவிகள் வெளியேறுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருள் முழுவதுமாக நீங்குகிறது. எந்த கிரியைகளும் இனி பிள்ளைகளை தொடாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் முற்றிலுமாக பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுவாராக, சூழ்ந்து கொள்ளுவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க என் ஆண்டவராக இயேசு நீரும் அப்பா மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இந்த பூமிக்கு வந்தீர். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தம்முடைய மரணத்தினால் நீர் ஜெயித்தீர். இப்பொழுதே அந்த ஜெய கிறிஸ்து, ஜெய கிறிஸ்துவின் நாம மகிமைப்படட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய விடுதலை, விடுதலையோடு உடைய பிள்ளைகள் நின்று இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்தி நிற்க, உன்னதமான தேவனுடைய நாமத்தை அதிகமதிகமாக மகிமைப்படுத்த, பிசாசுகளை துரத்த என் தேவன் அதிகாரங்களையும் வல்லமைகளையும் நீர் செயல்படுத்துவீராக. இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவராக இயேசு நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. விடுதலை கொடுத்தீர் நம்பிக்கையோடு. ஹல்லேலூயா. உம்மை நம்புகிற உம்முடைய பிள்ளைகள் இனி ஒரு பொல்லாப்பையும் காணாதிருப்பார்களாக, இனி ஒரு தீமுங்கையும் உம்முடைய பிள்ளைகள் காணாதிருப்பார்களாக. இன்று கண்ட எகிப்தியனை இனி உம்முடைய பிள்ளைகள் காணாதிருப்பார்களாக. தேடியும் அவர்கள் காணாதிருக்கட்டும். அமராஜே சப்பா, உன்னதமான தேவன் நீர் மாத்திரமே உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுவீராக. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனுடைய மகிமை இப்பொழுதே சூழ்ந்து நிற்கட்டும், நித்தமும் சூழ்ந்து நிற்கட்டும், எப்பொழுதும் சூழ்ந்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். சகரியா 2:5 படி என் இயேசு கிறிஸ்து நீர்தாமே அக்கினி மதிலாய் பிள்ளைகளை சூழ்ந்து நிற்பீராக. ராஜா, பிசாசுகள் இனி வெக்கப்பட்டு போகட்டும். ராஜா, பிள்ளைகளை தொட முடியாதபடிக்கு இனி உம்முடைய பிள்ளைகள் பிசாசுகளை துரத்தத்தக்கதாக அதிகாரங்களை பெற்றுக்கொண்டவர்களாய், இயேசுவே விடுதலையாக்கப்பட்ட பெண்மானாய், உம்முடைய பிள்ளைகள் நடந்து கொள்ள என் தேவாவியானவர் கிருபை பாராட்டும். பிள்ளைகளை பலப்படுத்தும். காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலனை கொடுத்து நிறுத்துவீர்.